இருக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழிக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் பலியில் கலந்திட, அவர் ஒளியில் நடந்திட, அவர் பலியில் கலந்திட, அவர் ஒளியில் நடந்திட, சாட்சிகளாய் என்று வாழ்ந்திட. இந்நாளிலே அழிக்கிறார் இயேசு ஆண்டவர், தந்தை மகன் தோயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தோயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பொதுக்காலம் ஐந்தாம் ஞாயிறு திருப்பலிக்கு வந்துள்ள இறைக்குலமே, இறையேசுவில் நலம் பெற உங்களே அன்புடன் வாழ்த்துகிறோம். ஒருவர் குணமடைவது அவர் உள் மனதில் எழும்பும் நம்பிக்கையில் ஆரம்பமாகிறது என்ற உண்மை இன்று நிரூபிக்கப்பட்டுள்ளது. இதையே இன்றைய ஞாயிறு வாசகங்களும் நமக்கு சொல்லி தருகின்றன. துன்பத்தின் சுமை தாங்க முடியாமல் தனிமையில் புலம்பிய யோபு இறுதியில் இறைவனிடம் சரணடைந்தார். அவர் வேதனைகளும் சோதனைகளும் சுகமாய் மாறின. கடந்த 4 வாரங்களாக குணமளித்த இயேசுவை பற்றி நற்செய்தியில் கேட்டு வந்த நாம் இன்றும் அவரே குணமளிக்கும் வல்லவராக காண்கிறோம். ஆம், இயேசு வெறும் வார்த்தைகளால் மட்டும் நற்செய்தியை பறைசாற்றவில்லை. மாறாக தம்
செயல்களிலும் வாழ்க்கையிலும் அதே அறிவித்தார். அவரின் குணமளிக்கும் வல்லமையால் உடல் நோயிலிருந்து புற விடுதலையோடு பாவத்திலிருந்து அகவிடுதலையும் தந்தார். இவ்வாறு தனது இறையரசு பணியில் இம்மை வாழ்வையும் மறுமை வாழ்வையும் ஒன்றிணைத்து வாழ்வாலும் வார்த்தையாலும் போதித்து தானே நடமாடும் நற்செய்தியாளர் தாமே நடமாடும் நற்செய்தியாளர் நாமும் இயேசுவை பின்பற்றி நடமாடும் நற்செய்திகளாக மாற இன்றைய திருப்பலியில் மனதார வேண்டுவோம். வந்தவர்களே, இந்த முன்னிலையில் சொல்லப்பட்டது போல யெகோவா ராஃபா, சுகம் தரும் கடவுள். நம் ஆண்டவர் சுகம் கொடுக்கிறார், குணப்படுத்துகிறார், நலம் அளிக்கிறார் என்பதை உணர்ந்து நாம் உப்பு கொடுக்க அழைக்கப்படுகிறோம். எனவே ஒரு கணம் கண்களை மூடி நம்முடைய உடல் ஏற்படுகிற வியாதி வருத்தங்களை உப்பு கொடுப்போம். நம்முடைய மனதில் இது இருக்கிற பாரங்களை உப்பு கொடுப்போம். உடல் உள்ள ஆன்மா, ஆன்மாவை பாதித்திருக்கிற காரியங்களை உப்பு கொடுப்போம். இறைவன் குணப்படுத்துகிறார். இந்த திருப்பலி உண்மையிலே நான் முழுமையாக ஒப்பு கொடுக்கிற பொழுது அந்த சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும், அந்த நலத்தை பெற்றுக்கொள்ள முடியும். வாய்ப்பில்லை, அதை பற்றியும் நமக்கு கவலைப்பட தேவையில்லை. இதெல்லாம் எப்படி நடக்கும், அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. செய்யவிருக்கிறவர் ஆண்டவர், அதை நம்புவோம், விசுவாசிப்போம். எனவே நம்ம முழுமையாக ஒப்பு கொடுத்து அந்த தூய மர நிகழ்வை கொண்டாட தடையாக இருக்கிறது குற்றங்களுக்காக, குறைகளுக்காக, பாவ பலவீனங்களுக்காக மனவருத்தப்பட்டு ஆண்டவரிடத்தில் மன்னிப்பை கேட்போம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். செயலாலும் தவறியதாலும் பாவங்கள் பல செய்து என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் தனியான தூய மரியாதையும் வானத்தூத புனிதர்களையும் சகோதர சகோதரிகளையும் உடையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளும் நாடாகவே. எல்லாம் இறைவன் நம் மீதி இரக்கம் வைத்து நம் குற்றம் குறைகளை எல்லாம் மன்னித்து நம் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், இயேசுவே இரக்கமாயிரும், இயேசுவே இரக்கமாயிரும். ஆற்றல் அனைத்து கொண்டு
பரிவிரக்கத்தால் காத்தருளமை வேண்டுகின்றோம். அதனால் விண்ணகாரர்களை மட்டுமே எதிர்நோக்கிய குடும்பம் உமது நிலையான பாதுகாவலாம் என்றும் உறுதியடைவதாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கலாண்டவரும் உம் திருமகனுமாக இயேசு கிறிஸ்து வழியாக இன்று திருப்பலியில் இறைவன் செய்திருக்கிற நன்மைகளுக்காக நன்றி செலுத்தி இதுபடி நன்றி வழியாக புகழக்கிறவர்கள் சுரேஷ், கிரேஸ், நர்மதா தங்களை 7வது திருமண ஆண்டு நாளை சிறப்பித்து நன்றி செலுத்துகிறார். லாரன்ஸ், ராணி, எலிசபெத் நன்றி வழியாகவும், ஜேவியர், ஆனி, இசபெல்லா, திரேசம்மா, ஆர்ஓ, கிளாதியஸ் குடும்பத்தார், லீலா, வின்சென்ட் அவருடைய புதுமண புகுவிழா நடைபெறுவதற்காக, சிவகுமார், செல்வகுமார், நான்சி, ராஜ்வேல், விக்டர், சுசைநாதன், ஜெயசீலி, அவர் நல்லபடியாக இந்தியா வந்து சேர்ந்ததற்காக, ஜான், ஃப்ரெட்ரிக், ரீனா அவருடைய 21வது திருமண ஆண்டு நாளுக்காக, ஜெய்சன், மேன்வெல், ஜெயந்தி குடும்பத்தார், மர்சி, பிலிப்ஸ், ஆனந்தராஜ் இவர்கள் இறைவன் செய்திருக்கிற நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறார்கள். இறைவனுடைய நன்றிகளை ஏற்று நிறைமைய ஆசிர்வாதத்தில் கொண்டாடுவோம். மேலும் சில சிறப்பு கருத்துக்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். தயானா மேரி கேன்சரிலிருந்து விடுதலை பெற்றுக் கொண்டதற்காக, சுகம் பெற்றதற்காக, கிளேர் குழந்தை பாக்கியத்திற்காக, ஜெயந்தி நல்ல உடல்நலத்திற்காக, டாஃப்னி, ஃப்ரான்சிஸ் நல்ல மகிழ்ச்சியான திருமண வாழ்வுக்காக ஜெபிக்கிறார்கள். இறைவனுடைய சுபங்களை கேட்டெல்லாம் கொண்டாடுவோம். மேலும் இறந்து போன ஆரோக்கிய சாமி, ஆக்னஸ் மேரி, அகஸ்டின், ஸ்டீஃபன் ராஜ், சுரேஷ்குமார், ஜோசப் கிருஷ்ணா, இருதயம் மேரி, டேவிட் இவர்களுக்காகவும், நம்முடைய அருத்தந்தை அகிலன் அவருடைய சின்னம்மா திருமதி ஆலிஸ் அவர்கள் நேற்று இரவு காலமாகி இருக்கிறார். எனவே அவருடைய ஆண்மையை பாற்றிக்காகவும், நம்முடைய பங்கு பீஸ் அன்பத்தை சார்ந்த திரு நெல்சன் அவருடைய தந்தை சிசி ஆண்டனி அவர்கள் கடந்த ஒன்றாம் தேதி காலமாகி இருக்கிறார் கேரளாவில். அவருடைய ஆண்மையை பாற்றிக்காகவும் இந்த திருப்பள்ளி சிறப்பாக ஜெபித்துக் கொள்வோம். விடியும் வரை படுக்கையில் புரண்டு உழல்வேன். யோபு நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 1-4 மற்றும் 6-7 முடிய. மண்ணில் வாழ்வது மனிதருக்கு போராட்டம்தானே, அவர்களின் நாள்கள் கூலி ஆள்களின் நாள்களை போன்றவைதாமே. நிழலுக்கு இயங்கும் அடிமை போலவும், கூலிக்கு காத்திருக்கும் வேலையால் போலவும், வெறுமையான திங்கள்கள் எனக்கு வாய்த்தன, இன்னல் மிகு இரவுகள் எனக்கு பங்காயின. படுக்கும்போது எப்போது எழலாம் என்பேன், இரவோ நீண்டிருக்கும், விடியும் வரை புரண்டு உழல்வேன். என் நாட்கள் தரிகளின் ஓடுகட்டையினும் விரைந்து ஓடுகின்றன, அவை நம்பிக்கையின்றி முடிவடைகின்றன. என் உயிர் வெறுங்காற்றே என்பதை நினைவு கூர்வீர், என் கண்கள் மீண்டும் நன்மையை காணா.
ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அறிவிக்காவையில் ஐயோ எனக்கு கேட்டு
திருதூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9:16-19, 22-23 முடிய. சகோதர சகோதரிகளே, நான் நற்செய்தியை அறிவிக்கிறேன் என்றாலும் அதில் நான் பயப்படேன். பயப்பட ஒன்றுமில்லை, இதை செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு உள்ளது. நற்செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு. இதை நானாக விரும்பி செய்தால் எனக்கு கைமாறு உண்டு. நானாக விரும்பாவிட்டாலும் இது என்னிடத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ள பொறுப்பாக இருக்கிறது. அப்படியானால் எனக்கு கைமாறு என்ன? உங்களுக்கு எச்சலவுமின்றி நற்செய்தியை அறிவிப்பதில் உள்ள மனநிறைவே அக்கைமாறு. நான் நற்செய்தி அறிவிப்போருக்குரிய உரிமையை கொஞ்சம் கூட பயன்படுத்தி கொள்ளவில்லை. நான் யாருக்கும் அடிமையாய் இல்லாதிருந்தும் பலரை கிறிஸ்துவிடம் கொண்டு வர என்னை எல்லோருக்கும் அடிமையாக்கி கொண்டேன். வலுவற்றவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வர வலுவற்றவர்களுக்கு வலுவற்றவனானேன். எப்படியாவது ஒரு சிலரேனும் மீட்கும்படி நான் எல்லோருக்கும் எல்லாம் ஆனேன். நற்செய்தியால் வரும் ஆசியில் பங்கு பெற வேண்டி நற்செய்திக்காக எல்லாவற்றையும் செய்கிறேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவங்களோடு இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மார்க் நற்செய்தி பிரிவு 1 வசனங்கள் 29-39 முடிய. அக்காலத்தில் இயேசுவும் சீடர்களும் தொழுகை கூடத்தை விட்டு வெளியே வந்து யாக்கோப்பு யோவானுடன் சீமோன் அந்திரேயா ஆகியோர் வீட்டிற்குள் சென்றார்கள். சீமோனுடைய மாமியார் காய்ச்சலால் கிடந்தார். உடனே அவர்கள் அதை பற்றி இயேசுவிடம் சொன்னார்கள். இயேசு அவர் அருகில் சென்று கையை பிடித்து அவரை தூக்கினார். காய்ச்சல் அவரை விட்டு நீங்கிற்று. அவர் அவர்களுக்கு பணிவிடை செய்தார். மாலை வேளையானதும் கதிரவன் மறையும் நேரத்தில் நோயாளர்கள், பேய் பிடித்தவர்கள் அனைவரையும் மக்கள் அவரிடம் கொண்டு வந்தார்கள். நகர் முழுவதும் வீட்டு வாயில் முன் கூடியிருந்தது. பல்வேறு பிணிகளால் வருந்திய பலரை அவர் குணப்படுத்தினார். பல நோய் பேய்களையும் ஓட்டினார். அந்த பேய்கள் அவரை அறிந்திருந்ததால் அவற்றை அவர் பேச விடவில்லை. இயேசு விடியற்காலை கருக்களில் எழுந்து தனிமையான ஒரு இடத்திற்கு புறப்பட்டு சென்றார். அங்கே அவர் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். சீமோனும் அவருடன் இருந்தவர்களும் அவரை தேடிச் சென்றார்கள். அவரை கண்டதும் எல்லோரும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்றார்கள். அதற்கு அவர், நாம் அடுத்த ஊர்களுக்கு போவோம், வாருங்கள், அங்கு நான் நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும், ஏனில் இதற்காகவே நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னார். பின்பு அவர் கலிலேயா நாடு முழுவதும் சென்று அவருடைய தொழுகை கூடங்களில் நற்செய்தியை பறைசாற்றி
பேய்களை ஓட்டி வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவின்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு தியானம் கொடுக்க வந்த குருவானவர் பகிர்ந்து கொண்ட ஒரு சின்ன ஒரு சம்பவம். அந்த வீடுகளை சந்தித்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு வீட்டிலே படுத்த படுக்கையாக இருந்த ஒரு நபரை அவர்கள் காண்பித்தார்கள். அவரிடத்துல வந்து கொஞ்சம் பேசி கொஞ்சம் ஜபிச்சுட்டு போங்க ஃபாதர் நாங்கள், அவரும் அவரோட கொஞ்ச நாள் பேசினார். அப்புறம் ஜபிச்சார். அது பிறகு வந்து பாவ சிந்தனை பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டு பாவ சிந்தனை பண்ண வச்சார். அது பிறகு வந்து அவர்கிட்ட வந்து கவலைப்படாதீங்க, நல்லா ஜபிங்க, நிச்சயமாக ஆண்டு உங்களை குணப்படுத்துவார், நம்பிக்கையோடு செய்யுங்க என்னெல்லாம் சொல்லிட்டு வந்துட்டார். வீட்டாரும் ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்குனாங்க. ரெண்டு நாள் கழித்து தகவல் வருது, அவர் இறந்துட்டார் என்ற ஒரு தகவல். இந்த செய்தி கட்டணும் சாமியாருக்கு கொஞ்சம் கலக்கம். நல்லா இருந்தவள சாமியார் சாவேஷ்டா இருப்பளவு, ஒழுங்காக கடந்திருப்பான் மனுஷன், இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருப்பார். இந்த சாமியார் வந்து கை வச்சார், ஜெபிச்சார், அவன் நல்லா இருந்த மனுஷன் கூட போய் சேர்ந்துட்டார என்பது போல் எங்கடா ஏதாவது திட்ட போகிறாங்கன்னு ஒரு பயம் மனசுக்குள்ள, அவருக்குள்ளே ஏதோ அவருக்குள்ளே ஒரு கலக்கம். ஏன்னா நம்ம ஜெபிச்சு ரெண்டே நாளில் செத்துட்டுருக்கிறாரு அவர். முடியும் அப்புறம் அந்த தியானம்லாம் முடியும் போது அந்த குடும்பத்தார் வந்து அவரை பார்க்க வந்தாங்க. மனசுக்குள்ளே சாமியார் கொஞ்சம் கலக்கம்தான், என்ன சொல்ல போகிறாங்களோ அப்படின்னு. கிட்ட வந்தோடனையும் சாமி ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்னாங்க. அவருக்கு ஒன்றும் புரியல, ஏதோ திட்டுவாங்கன்னு பார்த்தா ஏதாவது சொல்லுவாங்கன்னு பார்த்தா நன்றி சொல்கிறாங்களே என்னம்மாச்சு. அன்பாந்தவர்களே, அவர் அந்த படுத்த படுக்கையாக தான் இருந்தார், ஆனால் எப்பொழுதுமே சபித்து கொண்டே இருப்பார், எப்போதும் கோபத்திலே இருப்பார், எல்லாரையும் திட்டிக் கொண்டே இருப்பார். அதுவும் கொஞ்சம் காலங்கள் கடந்து போக போடாத கெட்ட வார்த்தையாக திட்ட ஆரம்பித்தார். அப்போ இப்படி தான் அவருடைய நாட்கள் கடன். அவருக்கு பணிபுரி செய்வதற்கே வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வெறுப்பு வந்துடுச்சு, இந்த மனுஷன் செத்தாவ நல்லாயிருக்கும் என்பது போல் ஒரு உணர்வு அவர்களுக்குள்ளே இருந்துச்சு. ஆனால் ஜெபிச்சு விட்டு பாவசங்கன் செஞ்சு கொடுத்துட்டு அது பிறகு குருவான சென்ற பிறகு அதெல்லாம் நின்று போனது. அமைதியாக இருந்தார், சாந்தமாக இருந்தார். அதை விட முக்கியமானது, ஒரு சிலரை கூப்பிட்டு மன்னிப்பு கேட்டார், மன்னிச்சுக்கோ, ஏதோ நான் வேதனையில் தெரியாமல் செஞ்சுருக்கிறேன், என்னை மன்னிச்சுக்கோ என்று சொல்லி சொல்லிவிட்டு மிக அமைதியோடு அவர் கண்களை மூடினார் என்று சொன்னார். எனவே ரொம்ப நன்றி ஃபாதர். ஒருவேளை நீங்கள் சந்திக்கலைன்னா, ஜெபிக்கலைன்னா, பாவசங்கம் செய்யாமல் இருந்திருந்தா அவருடைய சாவு மரணம் எப்போனா வந்திருக்கலாம், ஆனால் இப்படி ஒரு அமைதியான சாவாக இருந்திருக்க முடியாது, ஒரு ஆஸ்வாதமான சாவாக இருந்திருக்க முடியாது என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள். அன்பாந்தவர்களே, இயேசு எங்கே இருக்கிறாரோ அங்கே சுகம் உண்டு. இயேசு எந்த வீட்டுக்குள்ளே வராரோ அங்கே நிச்சயம் விடுதலை உண்டு. இயேசு எந்த வீட்டுக்குள்ளே அடியெடுத்து வைக்கிறாரோ அங்கே சுகம் உண்டு, எல்லா நலனும் ஆசிரம் உண்டு. எப்பேற்பட்ட காரியமாக இருக்கலாம், ஆண்டவர் இயேசு வரணும். ஆண்டவர் இயேசு நம்முடைய வீட்டுக்கு வரணும், நம்ம குடும்பத்துக்கு வரணும், நம்முடைய உள்ளத்தில் வரணும். ஓகே, அப்படிப்பட்ட ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மளுடன் வருகிற பொழுது சுகம் பெற்றுக்கொள்கிறோம் என்ற இறை வார்த்தையை சொல்லுகிற நான்காவது வாரமாக நம்ம வாசிக்கிறோம். இந்த நாலு வாரம் திருப்பி திருப்பி சொல்கிற காரியம், ஆண்டவர் இயேசு சுகப்படுத்துகிறார், குணப்படுத்துகிறார், குணப்படுத்துகிறார் என்பது தான். நோய்களிலிருந்து குணப்படுத்துகிறார், பேய்களிலிருந்து குணப்படுத்துகிறார், ரெண்டுத்தையும் சொல்கிறாங்க. நற்செய்தி மார்க் நற்செய்தி இது முதல் அதிகாரம் தான் வாசித்துன்னு இருக்கிறோம் நாலு வாரமாக. இந்த முதல் அதிகாரத்திலே இத்தனை சம்பவங்களை மார்க் நற்செய்தி வைத்திருக்கிறார். என்ன, ஒன்று பேய்களை ஓட்டுகிறார் அல்லது நோய்களை குணமாக்குகிறார். ஆக இவற்றை எதுவாக இருந்தாலும் சரி, உன்னுடைய கட்டுக்குள் இருக்கிற காரியமாக இருந்தாலும் சரி, உன்னுடைய கட்டுப்பாட்டை மீறிய காரியமாக இருந்தாலும் சரி, அவர் சுகப்படுத்துகிறார்.
இல்லை மருத்துவர்கள் குணப்படுத்தக்கூடிய காரியமாக இருந்தாலும் சரி, மருத்துவர்களால் கைவிடப்பட்ட காரியமாக இருந்தாலும் சரி, அவர் குணப்படுத்துகிறார். உன்னோடு இருக்கிறவங்களை புரிந்து கொண்டாலும் சரி, உன்னோடு இருப்பவர்கள் புரிந்து கொள்ளாவிட்டாலும் சரி, உன் மன பாரங்களை, உன் மன வருத்தங்களை, மன வேதனைகளை சுகப்படுத்துகிறார் உன் கடவுள். என்ன செய்யணும்? அவர் என் வீட்டுக்கு வரணும், அவர் என் குடும்பத்துக்குள்ளே வரணும், அவர் என்னோடு தங்கணும், என் உள்ளத்திலே வரணும். இந்த தியான பாடலே பாடணும். என் இதய உதய கதவை திறந்து வை மகனே, எந்த நேரமும் வந்து உன்னை வாசம் பண்ணுவேன், உன்னோட நான் இருப்பேன். நம்ம திருவழிபாடு 3:20 அதை நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் இது அந்த கதவண்டை நின்று கொண்டு தட்டி கொண்டே இருக்கிறார். அவர் சொல்கிறார், நான் கதவண்டை நின்று கொண்டு உன் கதவை தட்டி கொண்டே இருக்கிறேன், யாராவது என் குரலை கேட்டு கதவை திறப்பார்கள் என்று சொன்னால் நாங்கள் வந்து, நான் மட்டும் கிடையாது, நான் தந்தை பகன் தூயமோ, நாங்கள் வந்து அவளோடு குடிகொள்வோம், விருந்துண்போம். அன்புக்கருவில் ஆண்டவர் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் வர விரும்புகிறார். நம்ம நடைபெறுகிற தியானம் கூட அப்படி தான். அவர் என் குடும்பத்தை தனிப்பட்ட விதத்தில் சந்திக்க வருகிறார், என்னை தேடி வருகிறார், என் பிரச்சனைகளை தேவைகளை சந்திப்பதற்காக என் ஆண்டவர் தேடி வருகிறார். குணப்படுத்த, சுகமாக்க. அன்பாதவர்கள், இந்த வாரத்தில் இன்னும் அதிகமாக மாக்கம் செய்து அதனை வலியுறுத்தி, நற்செய்தி வலியுறுத்தி கூறுகிறார். ஆண்டவர் நோய்களை குணமாக்கி பேய்களை ஓட்டுவதை நாம் இன்று நற்செய்தியை மீண்டும் வாசிக்கேட்டோம். அன்பாந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கை பலரும் இந்த முதல் மாதத்தில் வாசிக்கப்பட்ட வாழ்க்கையாகத்தான் இருக்கிறது. முதல் மாதத்தில் யோசித்து பாருங்கள், ரொம்ப அருமையான வார்த்தை. நிறைய பேர் நினச்சிருப்போம் நம்மளை பற்றியே பேசுகிறாங்க, நம்ம குடும்பத்தை பற்றியே பேசுவது போல் இருக்கிறது, நான் அனுபவிக்கிற கஷ்டங்களை பற்றி பேசுவது போல இருக்கிறது. மிக அருமையான வார்த்தைகள், எல்லாருக்கும் பொதுவான காரியங்களாக தான். யோபு நூல் 7 இதெல்லாம் வீட்டில் படித்து பார்க்கலாம். எப்போதெல்லாம் மன வருத்தம் வேதனையாக இருக்குதோ அப்போல்லாம் படித்து பாருங்கள், ஆண்டவர் நம்மோடு பேசுவார். ஆகவே 7:14, 7:1-4, 6-7 இந்த 4 கொடுத்துருக்குறாங்க. அதில் யோபு சொல்கிறார், மண்ணில் வாழ்வது மனிதருக்கு போராட்டமே. போராட்டம் தான், எல்லாத்தோட போராடுறோம். இப்போ கொரோனா கூட போராடிங்கிறோம், இருக்கிறவன் இல்லாதவன், நல்லா பணத்தை சேர்த்து வச்சுவன், அல்லது பணம் இல்லாதவன், யாராக இருந்தாலும் சரி, சின்னவங்க பெரியவங்க வயசானவங்க, அதெல்லாம் கணக்கு இல்லை, எதுவுமே கணக்கு கிடையாது. எல்லோரும் போராடி கொண்டிருக்கிறோம். ஆகவே மனிதன் வாழ்க்கையே ஒரு போராட்ட வாழ்க்கை. அடுத்ததாக, அவர்களின் நாள்கள் கூலி ஆட்களின் நாள்களை போன்றவை தாமே. கூலி ஆட்களுடைய நாட்கள், கூலி ஆட்கள் நாட்களை ஏன் சொல்கிறாரு? ஏன்னா அன்னைக்கு கிடைச்சா தான் அன்னைக்கு ஏதாவது வீட்டுக்கு சமைச்சு ஏதாவது சாப்பிட முடியும், தன் குடும்பத்தை அப்போ தான் பார்க்க முடியும். இல்லைன்னு சொன்னால் அவனுக்கு பட்னி. அப்படிப்பட்ட கூலி ஆட்கள்லாம் இருக்கிறாங்க, ஏதாவது கிடைக்கணும். ஒரு நாளைக்கு கிடைக்கல, 2 கிடைக்கலன்னா முடிஞ்சு போச்சு அந்த வீட்டு கதை. ஆக அப்படி கூலி ஆட்களுடைய நாட்களை போன்றவை நிச்சயம் இல்லை, நிச்சயம் இல்லை. நம்ம நல்லா இருப்போம்னு நிச்சயமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. அடுத்து சொல்கிறார், நிழலுக்கு இயங்கும் அடிமை போலவும் கூலிக்கு காத்திருக்கும் வேலையாள் போலவும். ஒரு அடிமை வேலை செஞ்சால், நமக்கெல்லாம் அதில் பழக்கம் இல்லை, அடிமை வேலை செஞ்சால் அவன் கொஞ்சம் கூட நிற்க முடியாது. அவ கொஞ்சமாக எங்கேயாவது நிழல் கிடைக்காதா, கொஞ்சமாக நிழல் நிலைப்பாரலாம், முடியாது. அதே போல் கூலிக்கு காத்திருக்க வேலையாள் போலவும். நிறைய பேர் பார்த்துருக்குறோம், வேலைலாம் செஞ்சு முடிச்சுருவாங்க, கூலிக்கு காத்து கிடப்பாங்க, எப்போ கொடுக்குறாங்களோ அப்போ தான் கிடைக்கும். ஆகவே அப்படி கூலிக்காக காத்திருக்கும் வேலையாள் போலவும் வெறுமையான திங்கள்கள் எனக்கு வாய்த்தன, இன்னல் மிகு இரவுகள் எனக்கு பங்காயின. ஒவ்வொரு திங்கள்னா ஒவ்வொரு மாதம், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு நாளும் எம்பி பட்டது இன்னல் மிகு ஒரே துன்பம் தான் எனக்கு பாங்க, அதுதான் என்னுடைய ஷேர். அடுத்து சொல்கிறாரு, படுக்கும்போது எப்போதும் எழலாம் என்று இருப்பேன், எப்படா எழுந்திருக்கலாம் அப்படின்னு இருப்பேன். அப்புறம் இரவும் நீண்டு இருக்கும், ஆனால் இரவு சீக்கிரம் முடியாது, அது மாடுன்னு இருக்கும், அனுபவிச்சா தெரியும். நைட்டில் தூக்கம் வராமல் படுத்து பாருங்க, எப்படா விடியும், எப்படா விடியும், பார்த்து 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 பார்த்து. ஆகவே நீண்டு இருக்கும், இரவோ நீண்டு இருக்கும், விடியும் வரை புரண்டு உழல்வேன். புரண்டு புரண்டு இந்த பக்கம் அந்த பக்கம் மனசு சரியில்லைன்னா, மனசு பாரமாக இருந்துச்சுன்னா, மனசில் கவலை அதிகமாக இருந்துச்சுன்னா, அல்லது பலவிதமான துன்பங்கள் இல்லை நாம் வந்து பீடிக்கப்பட்டிருந்தா, அல்லது பல வேறுபட்ட தோல்விகளை அவமான அசிங்களை நம்ம சுபம் கருபொழுது தூக்கம் கண்டிப்பாக வராது.
கண்டிப்பாக தூக்கம் வராது. புரண்டு புரண்டுன்னா நம்முடைய படுக்கையிலே படுத்துக்கொண்டே இருப்போம். என் நாட்கள் தரியின் ஓடுகட்டையிலும் விரைந்து ஓடுகின்றன. தறி அடிக்கும் போது ஒரு கட்டை ஓடும், அதை விட வேகமாக ஓடுது. அவை நம்பிக்கையின்றி முடிவடைகின்றன. நம்பிக்கையே கிடையாது, நாளைக்கு நல்லா இருப்போன்ற நம்பிக்கையே கிடையாது. இன்னையோட என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, ஒன்றுமே இல்லை, நம்புவதற்கு எதுவும் இல்லை. என் உயிர் வெறும் காற்று, நான் என்னுடைய உயிர் வெறும் காற்று என்பதை ஆண்டவர் நினைவு கூறுவீர். என் கண்கள் நன்மையை காணா, மீண்டும் நன்மை காணாது, எனக்கு நல்லது நடக்காது அப்படின்னு நினைக்கிற நிறைய பேர் இருக்கிறோம். நம்ம என் வாழ்க்கை இனிமேல் நல்லது கிடையாதுங்க, இனிமேல் என் வாழ்க்கை நல்லது நடக்காது, என் பிள்ளைங்கள் நல்லது நடக்காது, அல்லது என்னுடைய வீட்டுக்காரருக்கு எதுவும் நல்லது நடக்காது, எனக்கு மனைவிக்கு எதுவும் நல்லது நடக்காது, இனிமேல் நன்மையே கிடையாது, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு என் வாழ்க்கை. எனக்கு நினைக்கிற சகோதரர் நிறைய பேர் இருக்கிறோம், நிறைய குடும்பங்களில் ஒரு பெரிய போராட்டமே நடக்கிறது. இனிமேல் வா, இனிமேல் எங்கே நல்லது நடக்க போகுது, இதுக்கப்புறம் நல்லது நல்லா நடக்க போகுது என்று சொல்லி பலவேறுபட்ட கவலையினால் துன்பங்களினால் நம்முடைய உள்ளத்திலே நாம் சோர்வடைந்து தளர்ந்து போயிருக்கோம். யோபுவை போல் நம்முடைய வாழ்க்கை ஒரு தளர்ந்து போன வாழ்க்கையாக தான் இருக்கிறது. ஆனால் அன்புக்கறிவுகள் அதே போன்று தான் நம்ம நச்சதிலே இப்போ சந்திக்கிறோம். நச்சதிலே சிமியோன் அவருடைய மாமியார் படுத்த படுக்கையாக இருக்கிறாரு, காய்ச்சல் அதிகமாக இருக்கிறது. யோசித்து பாருங்கள், அந்த காலத்தில் கொரோனான்னு பேர் வைக்கல, ஓரளவு கொரோனா போல் வேதி அந்தனா பண்ணியிருப்பாங்க, இல்லை டெங்கு காய்ச்சல் அப்படிலாம தான் என்ன பண்ணியிருப்பாங்க இல்லையா. அப்படி பல ஒரு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையாக இருக்கிற பொழுது ஆண்டவரத்தில் சொல்கிறாங்க, அங்கே சொல்லப்படுது, ஆண்டவர் சொல்கிறாங்க, அங்கே என்ன நடக்குது பாருங்கள். ஆண்டவர் வர்றாரு, அவரை தொட்டு, அவரை தொட்டு கையை பிடித்து தூக்குகிறார், உடனே காய்ச்சல் அவரை விட்டு நீங்குகிறார். ஆண்டவர் இயேசு என்ன தொடணும், அன்புக்குரியவில்ல, நான் தொடணும், என்னை தொடணும், அவர் என்னை தொட்டு, அவர் கையை தொட்டு என்னை தூக்கணும். அவர் தயார், அவர் செய்வாரா? கண்டிப்பாக செய்வார். செய்வதற்காக தான் காத்திருக்கிற ஒரு கடவுள் அவர். சுகப்படுத்த எப்போதும் எப்பொழுதும் சுகப்படுத்த ஏதாவது நம்ம வந்து இந்த நச்சதியில் வாசிக்கிறோம். மாலை ஆனந்தம் மக்கள் வந்துக்கினே இருந்தாங்க, பேய்களை ஓட்டுனார், நோய்களை குணப்படுத்துகிறாரு, வரிசை செஞ்சுக்கினே இருக்கிறாரு. அவர் எப்போதும் தயாராக இருக்கிற கடவுள், நம்மை சுகப்படுத்த தயாராக இருக்கிற கடவுள் அவர். அவர் சுகம் தருகிற மாபெரும் வல்லமைன்னு கடவுள் அவர். எனவே நான் கேட்டால் ஒரு நாள் அது சுகப்படுத்தாமல் இருக்கவே மாட்டார். ஆனால் என்ன தரம் பிரச்சனை, நான் அனுமதிக்கணும், அதான் முக்கியமானது. என்னை தொடுபடியாக நான் அனுமதிக்கணும், என் கையை பிடித்து தூக்கும்படியாக நான் அனுமதிக்கணும். யோசித்து பாருங்கள், கடலில் கொந்தளிப்பு, பின்ன பேதுரு வந்து கேட்குறாரு, ஆண்டவர் தான் அப்படின்னு தெரிஞ்சவனே சொல்கிறார், ஆண்டவர் நான் நடக்கட்டும், நான் நடந்து வரட்டோமா, நான் நடந்து வா, நடந்து நல்லா தான் வராரு. திடீர்னுட்டு ஒரு காற்று பலமாக வீசுது, ஐயோ செத்தன்ட்டு முழுகிறாரு. ஆண்டவர் கை தூக்கி உடனே பிடிக்கிறார். ஒருவேளை பேதுரு அவர் கை ஒத்துட்டு உள்ளே போயிருந்தா இருக்கும், அவரும் கட்டியாய் இயேசுவை பற்றிக்கொள்கிறார். ஆண்டவர் இயேசு கையை பிடிக்க தூக்கிற போது அவரும் பிடித்துக்கொள்ள. ஆண்டவர் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு நம்மை கை தூக்கி விடும்படியாக நான் அனுமதிக்கணும், நான் தயாராக இருக்கணும். ஏன் இந்த தியானத்திற்காக நாம் ஜபிக்கிறோம்னு சொன்னால், என் குடும்பம் அதுக்கு தயாராக இருக்கணும், நல்லது நடக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும், என் குடும்பத்தில் வந்து இருக்கிற தீமைகள் ஒழியணும், அல்லது என் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் தீரணும், நான் சந்திக்கின்ற மன வேதனைகளிலிருந்து பாரங்கள் விடுதலை கிடைக்கணும், நான் சுகம் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால், நான் என் கடவுளை தூடும்படியாக, என்னோட கைதூக்கி என்னை நிறுத்தும்படியாக நான் அனுமதிக்கணும். நான் அந்த ஒரு ஆசையோடு விருப்பத்தோடு என் ஆண்டவருக்காக நான் காத்திருக்கணும். அவர் தொடுதல் எனக்கு முக்கியமானது, அவர் தொடுதல் என்னை குணப்படுத்தும், சுகப்படுத்தும், நம்பி விசுவசித்து நம்பிக்கையோடு என் கையை அவர்கிட்ட கொடுக்கணும். ஆண்டவரே என் கையை பிடிச்சுங்க, என் கையை பிடித்து தூக்கி நிறுத்துங்க ஆண்டவரே என்று சொல்லி, என்னை தூக்கி என்னை குணப்படுத்துங்க, சுகப்படுத்துங்க ஆண்டவரே என்று சொல்லி நம்பிக்கையோடு அவருடைய கைகளே நம்முடைய கை இருக்கும்படியாக நாம் என் கை நீட்டி அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். அன்புக்குரியவர்கள், நிச்சயமாக அப்படி நாம் செய்கிற போது ஆண்டவர் நம்மை முழுமையாய் சுகப்படுத்த வல்லவராக இருக்கிற, முழுமையாய் குணப்படுத்த வல்லவராக. எது எப்படிலாம் பிரச்சனை கிடையாது, அது நோயாக இருக்கட்டும், பேயாக இருக்கட்டும், கட்டாக இருக்கட்டும், இதாக இருக்கட்டும், அது மனபாரமாக இருக்கட்டும், அல்லது மனசில் இருக்கிற எந்த வேதனையாக இருக்கட்டும், அவமான அசிங்கம் எதுவாக இருக்கட்டும், எல்லாவற்றிலிருந்து விடுதலை கொடுக்கிறவர் ஆண்டவர். விசுவாசிக்கணும், நம்பணும், நம்பி அவர்கிட்ட என்னுடைய வாழ்க்கையை கொடுக்கணும். அப்படி நம்ம கொடுக்கிற பொழுது ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை சுகப்படுத்துகிறவராக இருக்கிறார்.
என்பதுதான் இன்று வலியுறுத்தப்படுகிற நான்காவது வாரமாக வலியுறுத்தப்படுகிற ஒரு நற்செய்தியாக இருக்கிறது. அதுதான் என் செய்தி அன்புக்குரியவர்களே. பிரச்சனை இல்லாதவங்க யாரும் கிடையாது, துன்பம் இல்லாதவங்க யாரும் கிடையாது, அதுபோல் வியாதி பருத்தம் இல்லாதவங்க யாருமே கிடையாது. ஆனால் நான் சுகம் பெற்றுக்கொள்ளணும் அன்பாந்தவர்களே. இயேசுக்கு மட்டும் எப்படி அப்படி வல்லமை? அவர் கடவுள் மகன் என்பதால் மட்டுமா? இயேசுக்கு அந்த வல்லம் எப்படி கிடைச்சதுன்னா, இன்றைய நற்செய்தி சொல்லுகிறது, அவர் என்ன பண்ணார், எழுந்து கருக்களில் எழுந்து ஜெபிக்க போனார். தன்னுடைய தந்தை இடத்துல ஜெபிப்பதற்காக போகிறார் அவர். ஆகவே தந்தை இடத்துல ஜெபிக்கிற பொழுது இவண்டமாக எல்லாரும் தேடி அவரும் வராங்க. அன்பானவர்களே, ஜெபிக்கிற பொழுது என்ன நடக்குது? என் கடவுள் எனக்கு மையமாக முக்கியமானவராக மாறுகிறார். நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறோம், நான் ஜெபிக்கிறதுனால கடவுளுக்கு ஏதோ ஆசுவாதம், ஒருவேளை நான் ஜெபிச்சா தான் அந்த கடவுள் உயிரோடு இருப்பார் அப்படின்னு செத்துருவார், அதனால் போனால் போகுதுன்னா அப்படின்றவள இருக்கிறோம். ஆண்டவருடைய மகிமை ஒன்று கூட கூடுவது கிடையாது. நாம் ஜெபிக்கிறதுனால துதிக்கிறதுனால ஆண்டவர் ஆண்டவராக இருக்கிறது கிடையாது. அதனால் அவருடைய மகிமை என்ன கூட்ட போகிறது கிடையாது. நம்முடைய இந்த காணிக்கை மன்றாட்டில் அருமையாக நான்காவது காணிக்கை மன்றாட்டு ஒன்று இருக்கிறது. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதால் உமது புகழ் ஏற்றம் பெறாது, இந்த மகிமை ஏற்றம் பெறாது, எனினும் நாங்கள் மீட்படைய பயன்படுகிறது. நான் நல்லா இருக்கிறதுக்காக தான் ஜெபிக்க சொல்கிறது. நிறைய பேர் ஏதோ இவங்க அவர் நல்லா இருக்கிறதுக்காக ஜெபிக்கிறாப்பிலேயே விரும்பு பண்ணுவாங்க, அப்படியே முரண்டு பிடிப்பாங்க. வீட்டில் நிறைய பேருக்கு ஆம்பளைங்களுக்கெல்லாம் ஜெபிக்க நேரம் இருக்காது, பொம்பளைங்க மட்டும் ஏதோ பாவம் உக்காந்திங்கன்னு ஏதோ ஜெபிப்பாங்க. நிறைய பேர் கேட்டுக்கிறோம், என்னம்மா இல்லை அவர் பிஸிங்க, அவர் இதெல்லாம் அனுப்பமாட்டார், அவர் தனியாக அவன் உட்காந்தால் உட்காந்துருவார், வந்து ஜெபிக்க மாட்டார். ஆண்டவர் தேடுவது, ஆண்டவர் ஜெபிப்பது, ஏதோ நாம் ஏதோ அவருக்கு ஏதோ செய்கிறது போல் நினச்சி கொண்டிருக்கோம். இல்லை அன்புக்குரியவில்ல, நான் மீட்படைய, என் குடும்பம் மீட்படைய, நான் சுகம் பெற எனக்கு உதவுகிற ஜெபம். அப்போ நாம் ஜெபிக்கும்போது என்ன நடக்குது? ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையுடைய மையமாக முதன்மையாக மாறுகிறார். முதல் காரியம் தான், இஸ் சென்டர் ஆஃப் மை லைஃப். அவர் என்னுடைய வாழ்க்கையுடைய முதன்மையாக முக்கியமாக மாறுகிறார். அதுக்கு பிறகு தான் எல்லாம் நான் ஜெபிக்கும் பொழுது கிடைக்கிற முதல் காரியம் தான். இரண்டாவது, ஆண்டவர் நான் ஜெபிக்கும்போது என்ன நடக்குதுன்னா, அவரை நான் தொடும்படியாக அனுமதிக்கிறேன், அவர் என்னை குணப்படுத்தும்படியாக நான் அனுமதிக்கிறேன். அது இரண்டாவது காரியம் நடக்கும், ஜபிக்கும் பொழுது நடக்கிற காரியம் தான், அவர் என்னை தொடும்படியாக குணப்படுத்தும்படியாக சுகப்படுத்தும்படியாக அனுமதிக்கிறேன். மூன்றாவது, நான் என் கடவுள் என்னோடு இருப்பதற்கான இடத்தை ஏற்பாடு செய்ய, எனக்கு நான் என் கூட இருப்பதற்காக அவர் என்னோடு வாழ்வதற்காக ஒரு தகுந்த இடமாக என்னையும் நான் மாற்றிக்கொள்கிறேன். இப்படி பல அற்புதமான காரியங்கள் ஜெபிக்கும் பொழுது நடக்கிறது. அப்போ அன்புக்குரியவர்கள, ஆண்டவர் இயேசு எனவே தான் மற்றவர்களை குணப்படுத்துகிறவராய் மாறினார், சுகப்படுத்துகிறவராய் மாறினார். இன்றைய நற்செய்தியில் பார்க்கிறோம், அந்த மாமியார் சிமியனுடைய மாமியார் படுத்த படிக்காக தான் இருக்கிறாரு, ஆனால் என்ன நடக்குது, ஆண்டவர் இயேசு குணப்படுத்திய விட எழுந்து பணிவிடை செய்கிறார். இயேசுவுக்கும் அவரை சார்ந்தவர்களுக்கும் பணிவிடை செய்கிறார். யோசித்து பாருங்க, எப்பொழுதுமே அந்த நோய்வாய்ப்பட்டவங்க படுத்த படுக்கையாக இருக்கிறவங்களுக்கு யார், மற்றவங்க தான் பணிவடை செய்வாங்க. அதுவரை அவங்களுடைய மாமியாருக்கு மற்றவர்கள் பணிவடை செய்தார்கள். இயேசு தொட்டவுடன், இயேசு சுகப்படுத்தியவுடன் அந்த அம்மா எழுந்து எல்லாருக்கும் பணிவடை செய்கிறாங்க. இயேசுவுக்கும் அவரோடு இருந்தவர்களுக்கு பணிவடை செய்கிறாங்க, ஊழியம் செய்கிறாங்க. இயேசுவுக்கு அவர்கள் அங்கே பணிவடை செய்கிற அந்த அருமையான காட்சியை பார்க்குறோம். எனவே யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ, யாரெல்லாம் இயேசுவால் தொடப்படுகிறார்களோ, யாரெல்லாம் இயேசுவால் அவர்கள் தொட்டு கைதுக்கப்படுகிறார்களோ, அவர்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும், மற்றவர்களுக்கு சுகம் கொடுக்கிறவர்களாக இருக்க முடியும், மற்றவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறவங்களாக இருக்க முடியும், மற்றவங்களுக்கு அன்பை கொடுக்கிறவங்களாக இருக்க முடியும், மற்றவர்கள் தேய்ச்சவர்களாக இருக்க முடியும். யாரெல்லாம் இயேசுவோடு இருக்கிறாங்களோ அவங்களால தான் அதெல்லாம் செய்ய முடியும். ஆக அன்புக்குரியவில்ல, நாமும் ஒப்பு கொடுப்போம், ஜபத்தில் நம்முடைய குடும்பங்களை ஒப்பு கொடுப்போம், நம்பிக்கையோடு ஒப்பு கொடுப்போம். எப்பேற்பட்ட காரியமாக இருக்கட்டும், அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. எப்படி தீரும் அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. எப்படி முடிய போகுது அதை பற்றி கவலைப்படாதீங்க. அது அவர் அவருடைய வேலை, அது பார்த்துக்குவார். நான் செய்ய வேண்டியது முழுமையான நம்பிக்கையோடு, முழுமையான விசுவாசத்தோடு என் குடும்பத்தை அவருடைய கரங்களை ஒப்படைப்பது, அவரை மையப்படுத்துவது, அவரை முதன்மைப்படுத்துவது, அவருக்கு என் வீட்டில் வாழ்வதற்கான இடத்தை ஏற்பாடு செய்வது, என் உள்ளத்தில் இருப்பதற்கான இடத்தை ஏற்பாடு செய்வது. அது பிறகு அற்புதம் அதிசயம் மட்டுமே நடக்கும். இயேசு எங்கெல்லாம் இருந்தாரோ அங்கெல்லாம் அதிசயம் அற்புதம் தான்.
தானா ஓடும், தானா விலகும். நீங்க ஒன்னே செய்ய தேவையில்ல, அதுவா விலகும், அதுவா ஓடும், அதுவா எல்லாமே சரியாகும். அவர் பார்த்து கொள்வார். ஆகவே அப்பேற்பட்ட வல்லமையின் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், நம்மளோடு நடக்கிறார், நம்மை சுகப்படுத்த விரும்புகிறார், அவர் விரும்புகிறார். நாம் சொல்வோம், ஆண்டவரே நான் விரும்புகிறேன், என்னை சுகப்படுத்துங்க. இயேசுவே நான் விரும்புகிறேன், என்னை இன்னும் அதிகமாக தேற்றுங்க. நான் விரும்புகிறேன் ஆண்டவரே, எனக்கு இன்னும் அதிகமாக ஆலோசனை கொடுங்க ஆண்டவரே. நான் விரும்புகிற ஆண்டவரே, நீங்கள் என்னை வழிநடத்துங்க. நான் விரும்புகிற ஆண்டவரே, நீங்கள் என் குடும்பத்து தலைவராக இருங்க, என் குடும்பத்தை நீங்கள் வழிநடத்துங்க ஆண்டவரே. நான் விரும்புகிறேன், என் பிரச்சனைகளை, என் மனபாரங்களை ஒப்படைக்கிறேன், இன்னும் குணப்படுத்துங்க, சுகப்படுத்துங்க என்று சொல்லி நாம் ஒப்பு கொடுப்போம். இறைவன் நம்மை இன்று இன்னும் சிறப்பாக இந்த திருப்புலி வழியாக, இந்த வார்த்தை வழியாக, இந்த நெற்கன்னி வழியாக, இந்த பிரசன்னத்தின் வழியாக நம்மை குணப்படுத்தி சுகப்படுத்துவாராக. ஆமென். இயேசு எங்கே இருக்கிறாரோ அங்கே சுகம் இருக்கிறது, நலன் இருக்கிறது. இயேசு எங்கே இருக்கிறாரோ அங்கே மகிழ்ச்சி, சந்தோஷம், நிறைவு இருக்கிறது. எனவே அந்த ஆண்டவர் இயேசுவை நாம் நோக்கி நம்பிக்கையோடு கொண்டாடுவோம். மன்றாட்டு நலன்களெல்லாம் தொடக்கமும் நிறைவுமாகிய இறைவா, எம் திருவையில் உள்ள அனைவரும் எத்தகைய துன்பங்கள், சோதனைகள் வந்தாலும் இறை நம்பிக்கையில் குறையாமல் உமது அன்பின் சாட்சிகளாக நற்செய்தின் விழுமங்களை தங்கள் வாழ்வுக்காக மாற்றி கிறிஸ்துவின் நச்செய்தியாக வாழ்ந்திட தேவையான வரங்களை அருள்மாறி பொழிய வேண்டுமென்று இறைவா உமை பார்த்து மன்றாடுகிறோம். உண்மையான பக்தியும் அமைதியும் அளிக்கும் இறைவா, எங்கள் பங்கில் அன்பியங்கள் வழியாக உமது இறை நம்பிக்கை வளர தலைவர்களும் உறுப்பினர்களும் ஒன்றிணைந்து ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுப்பதிலும் மன்னிப்பதிலும் சமூக பொருளாதார உதவிகள் செய்வதிலும் வேதனைகளிலும் சோதனைகளிலும் ஆறுதலாக இருந்து எங்களுக்கு அடுத்திருப்போருக்கு இயேசுவின் நச்சிதிகளாய் வாழ்ந்திட அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை பார்த்து மன்றாடுகிறோம். எங்கள் பெருன்பமாகிய இறைவா, எமது நாட்டு அரசு தலைவர் அவலங்களை பசி, பட்டினி, நோய்கள், குடிபோதை, வேலையின்மை என்று பாதிக்கப்பட்டு அவதியுறும் நம் ஏழை எளிய மக்களை பாரும். அவர்கள் வாழ்க்கை நிலை மேலோங்கி
எல்லோரும் நலம் வாழ பகிர்ந்தளிக்கும் நல்ல மனிதனை எங்களுக்கு தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். என்றென்றும் இரக்கமுள்ள இறைவா, உமது பிள்ளைகள் இளையோராகிய நாங்கள் எமது தேவைகளை முதன்மையான தேவை நீரே என்று உணர்ந்து நாங்கள் முழுமையாக உம் கரம் பற்றி கொள்ளவும் நினைவாழ்வு பெற்று உம்மை அடையவும் இறை நம்பிக்கையில் வளரவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தனிப்பட்ட தேவைகளுக்காக உருக்கமாய் ஜெபிப்போம். திருப்பாடல் 106 சொல்லுகிறது, பெருங்கையருக்கு அவர் நிறைவளிக்கிறார், பசியுற்றோரை நன்மைகளால் நிரப்புகிறார். உண்மையான நம்பிக்கையோடு போகப்போம். நம்முடைய தேவைகள், நம்முடைய வலி வேதனை, நம்முடைய பிரச்சனைகளை அவனுடைய கரத்தில் முழுமையாக போகப்போம். விசுவாசத்தோடு போகப்போம். ஆண்டவர் நமக்கு நிறைவு கொடுக்கிறவராய், நலம் கொடுக்கிறவராய் இருக்கிறார் என்பதை உணர்ந்து விசுவசித்து ஒப்புக்கொடுப்போம். அவர் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கை ஆழப்பட ஒப்புக்கொடுப்போம். அன்பு தந்தை இறைவா, நம்முடைய மக்களாக நாங்கள் அனைவருமாக இணைந்த சமூகமாய் ஒப்பு கொடுத்த இந்த மண்டாட்டுகள் எல்லாம் நீரை ஏற்று எங்களுடைய தேவைகளை, குறிப்பாக உடல் உள்ள ஆன்ம நலனை பெறும்படியாக எழுப்பியிருக்கிற மண்டாட்டுகளை நீரை அருள் கூர்ந்து எங்களுக்கு வழங்குமாறு மன்றாடுகிறோம். மன்றாட்டுகளை கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அப்பத்தில் எழுவார் ஆண்டவரே, நல்ல திருவோ
சகோதர சகோதரங்களுடைய என்னுடையதமான இந்த வழி எல்லாம் உள்ள தந்தையாகியவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே எங்கள் இறைவா, வலு குறைந்த எங்களுக்கு உதவியாக இப்பொருட்களை படைத்திருக்கின்றீ. அதனால் இவை எங்களுக்கு நிலை வாழ்வின் அருள் அடையாளமாய் மாறிட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரானது என்றும் இல்லாமல் இறைவா, என் ஆலயப்படத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையை மீட்புக்குரிய செயலுமாகும். அழிவுக்குரிய மனிதருக்கு முதையறையில் பின் ஆதரவை அளிக்கின்றீ. மேலும் மனிதனின் சாகம் தன்மையை பிணிபோக்கு மருந்தாக பயன்படுத்தி நாங்கள் எவ்வாறு அழிவுற்றோமோ அவ்வாறு எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக எங்களுக்கு மீட்பு அருளுகின்றி. இவை அனைத்தாலும் அளவற்ற மாட்சி உமக்கே உரியது என்பதை உணர்கின்றோம். அவர் வழியாக விதமான வேவான தூதரணிகள் வழிபடுகின்றன. உம் திருமுன்னிய காலத்துக்கு மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்களுமே தாழ்மையோடு இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகள் கடவுளமானவர் உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவரே, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே. ஆண்டவர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் மூச்சு. ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாகவே எங்களுக்கு மாறுவனவாக. பாடுபடவுளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டதம் சீரர் கழித்து அவர் கோரியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் அவுக்கு நன்றி கோரி
தம் சீடர் கழித்து அவர் கூறியதாவது. அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையில் மறை பொருள் மீட்பளிக்க கிண்ணத்தையும் கொடுக்கின்றோம். உம் திருமண நின்றமுக்கு ஊழியும் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலின் இரத்தத்திலும் பங்குள்ள எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகம் வரவிருக்கும் இது திரு அவையை நினைவு கூர்ந்தாலும் எங்களது திருத்தந்தை பிரான்சிஸ், உடைய பேராயர் ஜார்ஜ் ஆண்டனி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தரலும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளி நேற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசப்பு, புனித திரு தூதர்கள், உலகில் முக்கவந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ் பொங்கலும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக நினைத்து வர மறல மண்டாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடி வரும் எல்லாம் இறைவனாகிய தந்தையே, நன்றிக்கும் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமாக்கு உரியதே. ஆமே, ஆமே, ஆமே. ஆண்டவர் இன்றும் எப்பொழுதும் நம்மை தேடி வருகிறவராகவே இருக்கிறார். வார்த்தை வழியாக, இன்றைய நற்கருணை வழியாக நம்மை தேடி வருகிறார். நம்முடைய ஒவ்வொரு நிகழ்வுகள் வழியாக, குறிப்பாக நாம் சந்திக்கவிருக்கிற தியானத்தின் வழியாக, அப்படி பல நிகழ்வுகள் வழியாக ஆண்டவர் நம்மை சந்திக்கிறார். குருக்கள், கன்னியர்கள் அல்லது ஜெபிக்கிற மக்கள் வழியாகவும் ஆண்டவர் சந்திக்கிறார். ஆகவே மனிதர்கள் வழியாக, நிகழ்வுகள் வழியாக, வார்த்தை வழியாக, அவருடைய நற்கண்ணி வழியாக, அவருடைய பிரசன்னம் தொடர்ந்து நம்மை சந்தித்து கொண்டே இருக்கிறார். நோக்கி வந்து கொண்டே இருக்கிறார். நான் கொஞ்சம் தயாராக இருந்தால் போதும், நான் கொஞ்சம் ஆர்வமாக இருந்தால் போதும், நான் கொஞ்சம் அவருக்காக காத்திருந்தால் போதும், அவருக்காக என் கதவுகளை திறந்து வைத்தால் போதும், அவர் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு உள்ளே வருவார். ஆகவே அப்பேற்பட்ட இந்த ஆண்டவரை உளமாற மகிழ்ச்சியோடு ஆர்வத்தோடு நாம் என்றுமே வரவேற்க, அவன்மோடு வாழ்ந்து நம்மை ஆஸ்வதிக்க வழிநடத்த கரங்களை விரித்து கொண்டாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, முதுமையே, தூயதனாக போற்றப்பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக, எங்கள் அன்றாட உணவை இன்றைய எங்களுக்கு தாரும், எங்கள் எதிராக குற்றம் செய்தவர்களை நாம் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், ஆண்டவரே, தீமை அனைத்திலும் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடலும் கொண்டாடுகிறோம்.
உமது இரக்கத்தோடு எங்களை பாவத்திலிருந்து எப்போ விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் இமிப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். அனுபவமாக இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு சொல்லுகிறேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன். திரு தூதர்களுக்கும் எழுந்துகிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் இங்கே குடும்பம் இருக்கிற திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுலத்திற்கு ஏற்ப அமைதியும் ஒற்றுமையும் அளித்துள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். திருமகனை தந்தையின் திருவிழப்படி தூய் ஆவியர்கள் துழைப்பால் மதியரப்பின் வழியாக உலகக்கு வாழ்வழைத்து எப்படி துமைக்கப்படலாம் ரத்தத்தினால் எல்லா குற்றங்களிலும் தீவனத்தில் ஒடிவித்து நாங்கள் என்றுடைய கட்டளைகளில் கருத்துணி நிற்க செய்தும் நாங்கள் ஒருபொழுதும் உண்மை விட்டு பிரிவிடாதேயும். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து குற்றங்கள் பலவீனங்கள் பாவங்களை எல்லாம் போக்குகின்ற இறைவனின் சமரி. என்றும் எப்பொழுதும் நாம் நலம் பெற்று கொள்ளும்படியாகவே நம்மை நோக்கி உடல் இரத்தமாய் தேடி வருகிற உன்னத ஆண்டவர், குணமளிக்கக்கூடிய வல்லவர், விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோ. கிறிஸ்துவின் தொடரத்தை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. சொந்தம் யாவும் எங்கே
தருவாய் தருவாய் ஜபத்தை சொல்வோம். எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம். அன்பு தந்தை இறைவா, என் வாழ்வில் நாங்கள் பெற்ற எல்லா வரங்களுக்காகவும் ஆசீர்வாதங்களுக்காகவும் உம்மை போற்றி புகழ்கின்றோம். நாங்கள் என்றும் உம் பிள்ளைகளாகவும் உம் மந்தையின் ஆடுகளாகவும் வாழ அழைக்கின்றீர்கள். சிறப்பாக எங்கள் பங்கில் நடக்கவிருக்கும் பொது தியானத்தின் வழியாக எங்களை தனிப்பட்ட விதத்தில் சந்திக்க வருகிறீர்கள் என்பதை நாங்கள் உணர்கிறோம். இத்தியானத்தின் வழியாக
எங்கள் வாழ்வில் மறுமலர்ச்சி அடையவும் தீமைகளிலும் தீயவனின் சோதனைகளிலும் இருந்து மீண்டும் மந்தையின் ஆடுகளாக மாற அருள் புரியும். நாங்கள் எவ்வித தடையும் இன்றி திறந்த மனதுடன் உம் வார்த்தைகளுக்கு செவிமடுத்து அதனை வாழ்வாக்க எங்களுக்கு உதவும். இத்தியானத்தின் பயனாக இப்பங்கு மக்களாகிய நாங்கள் உடலுள்ள சுகம் பெறவும் பங்கிலும் குடும்பங்களிலும் அன்புறவும் சமாதானமும் பெறவும் அருள் புரியும். எங்கள் அன்பு தாயே, நீர் அருள் நிறைந்தவள், நாங்களும் இறைவனின் அருளை பெற்று வாழ எங்களுக்காக வேண்டிக் கொள்வோம். ஆமென். திருமண அறிக்கை. நமது உயர்மறை மாவட்டம் நமது திருத்தலை பங்கை சார்ந்த தந்தை மணிவண்ணன், தாய் பரணிகலா, இவருடைய மகன் அருண்குமார் என்பவருக்கும், நமது உயர்மறை மாவட்டம் பாக்டவுன் அந்தோனியார் பங்கு, தந்தை திரு சரவணன், தாய் திருமதி சரளா, இவருடைய மகள் செந்தாமரை என்பவருக்கும் திருமணம் செய்யப்பட்டிருக்கிறது. இது இரண்டாவது மற்றும் மூன்றாவது ஓலை. திருமணத்தில் ஏதாவது தடை இருப்பின் தெரிந்தவர்கள் பங்கு தந்தையிடம் அறிவிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. இன்று நாம் ஐந்தாவது பொதுக்கால ஞாயிறை சிறப்பிக்கின்றோம். நம்முடைய தவக்காலம் நெருங்கி வருகின்ற இந்த நேரத்தில் வருகின்ற வழிபாடுகளை பற்றிய அந்த நோட்டீஸ் அந்த அறிவிப்பு பற்றிய நோட்டீஸ் இப்போது நமக்கு வழங்கப்படும். ஏற்கனவே வெள்ளிக்கிழமை நம்ம கொடுத்திருக்கிறோம். ஒருவேளை இதுவரை பெறாதவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த தவக்காலத்தில் நிகழ்வு இருக்கின்ற நிகழ்வுகள் அடங்கிய அந்த நேரங்கள் பற்றிய குறிப்புகள் கொடுக்கப்படுகிறது. ஆகவே அனைவரும் இதை பெற்று கரெக்டாக அந்த நேரத்திற்கு முன்னதாகவே வந்து தகுந்த தயாரிப்போடு இவர்களிலே கலந்து கொள்ள உண்போடு அழைக்கின்றோம். இன்னும் மேலும் கூடுதலான விவரங்கள் நம்முடைய அந்த பேனரில் போடப்பட்டிருக்கிறது. அதையும் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அதேபோன்று வருகின்ற இந்த தவக்காலத்திலே நாம் நடத்தவிருக்கின்ற புதன்கிழமைகளிலே அன்பியங்களாய் சேர்ந்து நடத்தவிருக்கிற சிலுவை பாதை பற்றிய அந்த விவரங்களும் நம்முடைய அறிவிப்பு வலைகளே வந்து போடப்பட்டிருக்கும். எனவே அந்த அறிவிப்பு வலைகளை பார்த்து சிலுவை பாதைகளுக்கு தயாரித்துக் கொள்ள முடியாத அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஆகவே முதல் அன்பியமாக ஆரோக்கியமாக தான் தமத்தருத்துவம் நற்கண்ணை நாதர் அன்பியங்கள் சேர்ந்து சிலுவை பாதைக்காக தயாரிக்கிறார்கள். எனவே முன்னதாகவே சொல்லுகிறோம், தயாரிப்போடு இருக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் தயாரித்தை வெற்றி கொண்டு வந்து ஒப்புதல் பெறுமாறும் அது பிறகு வாசிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். முடிந்தவர்கள் எவ்வளவு அதிகமாய் பங்கெடுக்க முடியுமோ பங்கெடுத்து எல்லோரும் உற்சாகப்படுத்த அன்போடு அழைக்கின்றோம். அதேபோன்று இனி வருகின்ற நாட்களில் நம்முடைய அனுபவங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வழிபாட்டை சிறப்பிக்க இருக்கிறார்கள். இன்று அப்படி ஆரோக்கிய மத அன்பியத்தை சார்ந்த இறை மக்கள் தங்களுடைய பொறுப்பாளரோடு சேர்ந்து சிறப்பித்திருக்கிறார்களே. இந்த ஆரோக்கிய மத அன்பிய குடும்பங்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் வாழ்த்துக்களின் செபங்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை தமத்துருத்துவம் அன்பியத்தை சார்ந்த இறை மக்கள் சேர்ந்து ஞாயிறு வழிபாட்டை சிறப்பிப்பார்கள். அன்பார்ந்தவர்கள், ஒரு முக்கியமான ஒரு காரியம், நம்முடைய பங்கில் இருக்கிற குடும்பங்கள் குடும்ப விவரங்கள் மற்றும் சந்தா விவரம், அது மட்டும் இல்லாமல் நம்முடைய எல்லா விதமான திருவருள் சாதனங்கள் அடங்கிய அந்த ரிஜிஸ்டர்ஸ், எல்லா சேக்ரமெண்ட் ரிஜிஸ்டர்ஸ்லாம் வந்து கணினி மயம் ஆக்குகிறோம், கம்ப்யூட்டரைஸ் பண்ணுறோம். அதற்கான முக்கால்வாசி ஏற்பாடுகள்லாம் நடந்து முடிந்து விட்டது. இனிமேல் உங்களுடைய அந்த குடும்ப அட்டைகள் கொண்டு வந்து கொடுக்குற பொழுது அதுக்குரிய தகவல்கள் பதிவேற்று செய்யப்படும். அது பிறகு முழுமையாக ஒரு நம்முடைய பங்கில் திருத்தலத்தில் இருக்கிற குடும்பங்களுடைய விவரங்கள் மற்றும் அவங்களுடைய எல்லா வித டீட்டெயில்ஸும் அந்த கம்ப்யூட்டரில் நாம் பெற்றுக்கொள்ளலாம். அதுக்காக புதிய ஒரு சாஃப்ட்வேர்லாம் போட்டு தயார் பண்ணியிருக்கிறோம். அதுக்காக நம்முடைய பிள்ளைகள் ரெண்டு பேர் வாலண்டியர் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்க. ஆகவே இந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று, உங்களுடைய குடும்ப அட்டையை தேடி கண்டுபிடிச்சு அதில் இருக்கிற விவரங்களையும் பூர்த்தி இருக்கும். தலைவர், அப்புறம் வந்து மனைவி, பிள்ளைகளும் அவங்களுடைய பிறந்தநாள் முக்கியமாக இந்த வருஷம் கரெக்டாக போடுங்க. ஒருவேளை நான சொன்னாலும் புதுமன் நன்மை வருஷம் தெரியலாம், பரவாயில்ல, டிக் பண்ணுங்க.
ஆகவே கூடுமானவரை நீங்கள் கொடுக்கிற விவரங்கள் தான் வந்து அதில் உள்ளே இருக்கும். நீங்கள் கொடுக்காத விவரங்களை தேடி எடுக்க முடியாது. எனவே வந்து அந்த விவரங்கள் அடங்கிய அந்த பகுதியை முதல்ல வந்து நிரப்புங்க, முழுசாக நிரப்புங்க. எந்த ஒரு எந்தெந்த தகவலெலாம் கொடுக்க முடியுமோ உங்களுக்கு தெரியுமோ அதை பதிவு செய்யுங்க. அது பிறகு அடுத்ததாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய சந்தாவை நீங்கள் அப்டேட் பண்ணணும். இன்றைய வரை, இந்த நாள் வரை, அது இந்த மாதம் வரை செலுத்திருக்கும்படியாக பார்த்துக்கொள்ளுங்கள், சரிங்களா? ஏன்னா வந்து அதுக்கு பிறகு வந்து அது வந்து கம்ப்யூட்டரில் வந்து தானாகவே உங்களுடைய காரியங்களுக்கு, உங்களுடைய தலைவர்களுக்கு செய்தி வரும். எந்த எந்த வீடு எவ்வளோ சந்தா கட்டாமல் இருக்கிறாங்கிறதெல்லாம் உடனடியாக இப்போ இனி தெரிந்து கொள்ள முடியும். எனவே வந்து அந்த சந்தா சப்ஸ்கிரிப்ஷன் அப்டேட் பண்ணி அதையும் வந்து பூர்த்தி செய்து கொடுக்க முடியாத அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஒரு 10 நாட்கள் உங்களுக்கு டைம் நேரம் இருக்குது. இந்த 10 நாட்களுக்குள்ளாக இவற்றை எல்லாம் பூர்த்தி செய்து வருகின்ற சாம்பல் புதனுக்கு முன்னாடி, நம்முடைய தவக்காலத்துக்கு முன்னாடி அன்பிய பொறுப்பாளரும் ஒப்படைத்திடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்பிய பொறுப்பாளர்கள் வந்து இங்கே வந்து ஆஃபீஸில் வந்து அவங்களுடைய நேம் லிஸ்ட்டு வாங்கிக்கோங்க. அவங்க கார்டு கொடுக்கும் பொழுது அவங்களுடைய சைன் வாங்கிக்கோங்க. யார் கார்டு கொடுத்தாங்க? ஒரு சிலர் கார்டு கொடுத்துருக்க மாட்டாங்க, ஆனால் நாங்கள் கார்டு கொடுத்துட்டோம், நீங்கள் தான் கொடுக்கல திருப்பி, அது போல் அப்புறம் பிரச்சனையாகும். எனவே அந்த அவங்களுடைய பெயருக்கு பக்கத்தில் அவங்களுடைய கையொப்பும் பெற்றுக்கொள்ள வேண்டும். கையொப்பு பெற்றுக்கொண்டு அந்த குடும்ப கார்டை பெற்றுக்கொள்ளும். உங்களுக்கு திருப்பி கொடுக்குற பொழுது ஒரு புதிய குடும்ப அட்டை கொடுப்போம். ஏன்னா அந்த இதெல்லாம் தீர்ந்து போச்சு, ஏறக்குறைய முடியுது, நம்மளையும் புதிய கார்டுகள் அச்சிடப்பட்டிருக்கிறது. எனவே புதிய வந்து கார்டு கொடுப்போம். அதனால் வந்து இனிமேல் கொஞ்சம் புதிதான் ஒரு சில காரியங்களை செய்கிறோம். ஒத்துழைப்பு தருமாறு அன்போடு கேட்டுக்கிறோம். அனைத்து அன்பிய பொறுப்பாளர்கள் 10 நாட்கள் நேரம் எடுத்துங்க. ஆகவே வருகின்ற சாம்பலுக்கு முதலுக்கு முன்னாடி, யோதி புதனுக்கு முன்னாடி, 17ஆம் தேதிக்கு முன்னாடி இந்த உங்கள் குடும்ப அட்டைகளை மொத்தமாக சேகரித்து அதை வந்து ஒரு வண்டலாக கொண்டாந்து ஆஃபீஸில் கொடுக்க முடியாமல் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். புரியுதுங்களா? ஏதாவது டவுட்னா தனிப்பட்ட விதத்தில் வந்து கேட்டுங்க, ஆஃபீஸில் என்கொயரி பண்ணிங்க. ஆகவே அனைவரும் ஒத்துழைப்பு இருந்து இதை நாம் இன்னும் அதிகமாக சிறப்பாக செய்ய உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நேஹில் நர்சரி பிரைமரி ஸ்கூல் பிரசன்டேஷன் காணுன்ட்டு அந்த பள்ளிக்கூடத்தில் எல்கேஜி பிள்ளைங்களுக்கான அந்த பதிவங்கள் வந்து ஆன்லைனில் வந்து கொடுக்கப்படுகிறது. எனவே வருகிற 18-19 அந்த நாட்களிலே வந்து அதை பற்றிய விவரங்கள் வந்து நீங்கள் ஆன்லைனில் போயிட்டு பதிவு செய்துக்கலாம். அதுக்கான விவரங்கள் வந்து அறிவிப்புலையில் போடப்பட்டிருக்கிறது. எனவே பார்த்து பிள்ளைகளை அந்த ப்ரெசன்டேஷன் கான்வெண்ட்டில் சேர்க்கணும், அவங்களோட பிள்ளைகளை உடனடியாக பார்த்து சேர்த்து கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மன்றாடுவோமாக. இறைவா, ஒரே அப்பத்தில் ஒரு கிண்ணத்திலும் நாங்கள் பங்கேற்க திருவிழமானீரே. அதனால் கிறிஸ்துவுக்குள் நாங்கள் ஒருங்கிணைக்க பெற்று உலகின் மீட்புக்காக நெருக்கடி தந்து மகிழ்ந்து வாழ எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பானாக. இறைவன் தந்தை மகன் தூயாவியார்களை ஆசிர்வதிப்பாராக. சென்று வாழுவோம் திருப்பலி நிறைவேற்றது.
Amen.